அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு வாழ்வியலோடு சந்திக்க வந்திருக்கின்றேன். மனிதனுடைய வாழ்க்கை என்பது படிக்க படிக்க மாறக்கூடிய அறிவு, நடக்க நடக்க பாதைகள் தென்படக்கூடிய நிலை. அதனால்தான் மனிதன் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அவன் சென்று கொண்டே இருக்க வேண்டும், படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் சொன்னாங்க, வாழ்க்கை என்பது ஒரு பயணமும் பந்தயம். ஆக இந்த வாழ்க்கை என்னும் பயணத்தில், பந்தயத்தில் நாம் எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம், எப்படி வாழப் போகிறோம், அதற்கு நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்க வேண்டியது இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்று உங்களிடையே தேங்காய் கூறும் வாழ்வியலை பத்தி பேச வந்திருக்கிறேன். தேங்காய் மனிதனுடைய வாழ்க்கையில இந்த தேங்காய் என்பதை மூளைக்கும் ஒப்பிடலாம், மனிதனுடைய உடம்புக்கும் ஒப்பிடலாம். இந்த தேங்காயை நீங்க பாருங்க, இதை பார்த்தோம் நமக்கு என்ன தெரியுது, இது சமையலுக்கு பயன்படுத்தலாம், சட்டினி வைக்கலாம், எண்ணெய் எடுக்கலாம், உணவுக்கு பயன்படுத்தலாம் போன்ற விளக்கங்கள் இருக்கு. பிறகு இறைவனுக்கு படைப்பார்கள், இப்படி பல கருத்துக்கள் இருந்தாலும் இதில் அற்புதமான வாழ்வியல் சிந்தனை இருக்கிறது. இந்த சின்ன தேங்காய்க்குள் ஒரு மிகப்பெரிய தென்னை மரத்திற்கான வித்து ஒளிந்திருக்கிறது. ஆனா உடைத்தால் பார்க்க முடியாது, ஆனால் இருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது, பார்க்க முடியாத அனைத்தும் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, பார்க்க முடியவில்லை ஆனால் அது இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தேங்காய்க்குள்ளே இருக்கிற இந்த தென்னை மரம் ஒன்று ஒளிந்திருக்கிறது அதுங்கிறது நம்பிக்கை. அது எப்போ வெளியே வருகிறது, இந்த தேங்காயை விதைத்து மண்ணில், பிறகு அதற்கான உரம் தண்ணீர் இட்டு வந்தால் உள்ளே இருக்கிற தென்னை மரம் முளைக்கும். முளைத்த பிறகு என்னாகும், இந்த ஒரு தேங்காயில் இருந்து வந்த தென்னை மரம் முளைத்த பிறகு பல வருடங்களாக பல ஆயிரக்கணக்கான தேங்காய்களை தந்து கொண்டே இருக்கும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. மனிதனுடைய மூளையும் சரி, மனதும் சரி, உள்ளே அற்புதமான சக்திகள் உள்ளே அடங்கி இருக்கின்றன. தேங்காய்க்குள்ள வந்து தென்னை மரம் மட்டும்தான் ஒளிந்திருக்கிறது, ஆனா நமக்குள்ளே ஆயிரக்கணக்கான சக்திகள் ஒளிந்திருக்கின்றன. நாம் எதை நினைத்து அதை வளர்த்துக் கொள்கிறோமோ அதுவாக நம்ம வெளியே வருகின்றோம். இதுதான் அடிப்படை. ஆக எப்படி இந்த தேங்காய் விதைக்கப்படும் போது உள்ளே இருக்கிற தென்னை மரம் முளைக்குமோ, அதே மாதிரி நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அதிலேயே உங்களுடைய கவனத்தை செலுத்தி செயல்படும் போது அதற்குரிய திறமைகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். அது உங்களை வருங்காலத்தில் வாழ வைத்துக் கொண்டே இருக்கும். ஆக நிறைய திறமைகள் நமக்குள்ள ஒளிந்திருக்கின்றன, அதை நீங்க பார்க்க முடியாது. பார்க்க முடியவில்லை என்பதற்காக உள்ளே திறமை இல்லை என்ற அர்த்தம் இல்லை. அதனால தேங்காய்க்குள் ஒரு தென்னை மரம் எப்படி ஒளிந்திருக்கிறதோ அதே மாதிரி உங்களுக்குள் பல மரங்கள் ஒளிந்திருக்கின்றன. உங்களுக்கு தென்னை மரமும் இருக்கு, மாமரமும் இருக்கு, புளிய மரமும் இருக்கு. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுவாகும். நீங்க டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், லாயர் ஆகலாம், தப்பான பாதையில போனா திருடர் ஆகலாம் கூட ஆகலாம். ஏன் சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போனால் உருவாகலாம். அனைத்து ஆற்றலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றன. இன்னிருந்து உங்களுக்கு வேண்டியதை தேர்ந்தெடுத்து ஆரம்பியுங்கள், போங்க. அதற்கான திறமைகள் உள்ளே வளர்வதையும் அதற்கான உதவிகள் வெளியே வருவதையும் கண்கூடாக நீங்க பார்ப்பீர்கள். ஆக உள்ளே இருக்கிற திறமைகளை வளர்த்துக்கொண்டு இந்த வினாடி முதல் வாழத் தொடங்குவோம். நாமும் வாழ்வோம், முடிந்தவரை இந்த உலகத்தை வாழ வைப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க.